Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா, கோபி சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது அவல் அல்வா. அதாவது என்ன, அவல் வந்து லைட்டாக வறுத்துட்டு இதை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது கூட நம்ம மில்கெல்லாம் ஆட் பண்ணாமல் தேங்காய் பால் ஆட் பண்ணணும். அதுதான் வந்து ஸ்பெஷாலிட்டி, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க, நல்லா கெட்டியாயிடும். இதுக்கப்புறம் வெல்லம் அல்லது சர்க்கரை, நம்ம வந்து இன்றைக்கி வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்து கூட மிக்ஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். இது கூட இலக்காய் சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கிறதுக்கு ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம். இதை வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு இருக்கும். இதை வந்து நம்ம அரைச்சிட்டு பால் எடுத்து வைக்கணும். கடாய் வச்சுக்கலாம், கடாயில் அவல் எடுத்துக்கலாம். அவல் வந்து 150 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து லைட்டாக வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணிக்கணும். இது வந்து நல்லா வந்து கடாய் சூடாயிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. இதையுமே நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும், ரொம்ப நேரம் தேவையில்லை, ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ நம்ம வறுத்த அவலை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பாலை வந்து வடிகட்டிக்கலாம். இது வந்து திக்காக இருக்கும் தேங்காய் பால். இது திருப்பியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவல் பவுடரை மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸாவது ஊறணும். இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா இந்த தேங்காய் பாலில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக இந்த அவல் வந்து நல்லா இழுத்துக்கும். தேங்காய் பால், அவல் பவுடர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி நல்லா இந்த பதத்துக்கு வந்துடும். இது வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். இது வந்து என்னென்னா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா திக்காயிடும். நம்ம இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். நம்ம அவல் வந்து 1 கப் எடுத்துருந்தோம். இதுக்கு வந்து என்னென்னா ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கரைச்சிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சிட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடித்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். அதே கடாயில் நம்ம வெள்ளத்தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெள்ளத்தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அவல் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெள்ளம் நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதாவது கட்டி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம். இன்னும் அங்கங்கே இந்த மாதிரி 2-3 கட்டி தென்பட்டுச்சுன்னா அது நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே வந்து கரைஞ்சிடும். நம்ம இன்னும் நெய் எதுவுமே ஆட் பண்ணல. அப்படியே வந்து நீங்கள் அப்படியே ஸ்லோவாக இந்த மாதிரி கரைச்சிட்டே வாங்க. கை விடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதாவது இந்த ஸ்கின் வந்து எடுத்துக்கலாம், நம்ம ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நம்ம தேங்காயை துருவி வச்சுருக்கோம், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா கொஞ்சம் சாப்பிட்றப்போ இது நல்லாயிருக்கும், அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். இது வந்து ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம ஏன் வந்து நெய் எதுவுமே ஆட் பண்ணலைன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறோம், அதுலேயே வந்து லைட்டாக கொஞ்சம் லேட்டாக அப்படியே வந்து எண்ணெய் வந்து விட ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம நெய் ஆட் பண்ணலாம். ஒரு சிலருக்கு நெய் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒட்டாமல் வர ஆரம்பிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். நெய் எடுத்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஒட்டாமல் வந்துற ஸ்டேஜில். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே அந்த பிளேட்டில் நம்ம கொட்டிக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 20-30 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போது அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்ம கட் பண்ணிக்கலாம். சுவையான அவல் ஹல்வா ரெடி. அவல் அல்வா எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. எங்களை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் கோபி சுதா கோபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெசிபீஸ் மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். செருவந்த போழ்திற் சிறை செய்யாவேந்தன் வெறுவந்து வெய்து கெடும். விளக்கம். போர் வருவதற்கு முன்பாகவே பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாத அரசன் அது வந்த காலத்தில் தற்காப்பு இல்லாதவனாக அஞ்சி விரைவில் அழிந்து போவான். Pebbles Tamil.